ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. ஜெயம் ரவி சூப்பர், கீர்த்தி சுரேஷ் சூப்பர், டைரக்டர் வந்து ரொம்ப ஆண்டனி பாரத்வாஜ் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரெண்டு பாட்டு வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. லிரிக்ஸும் நல்லா இருந்தது. அந்த பாட்டு மட்டும் இல்லை, டியூன் இல்லாமல் பிஜிஎம் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க், ஆக்ஷன், சென்டிமெண்ட்ஸ், யோகி பாபு காமெடி, சாரி சொல்ல மறந்துவிட்டு, ஃபண்டாஸ்டிக் காமெடி யோகி பாபோடு. ரொம்ப டீசன்ட் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி மூவி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ஆக்சுவலி பேர் மாதிரி கிடையாது, தனித்தனி ரோலாக பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷன், நல்ல பேலன்ஸ் ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல பேலன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப ஆசம் மூவி, பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குது. ஜாதிவெறி பிடிச்சவங்களால் தன்னோட குடும்பத்தை இழந்த ஹீரோ வந்து அந்த ஜாதிவெறி பிடிச்சவங்கள பழி வாங்குற ஒரு கதை. பட் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க, த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களுக்கு இந்த போலீஸ் ரோலு செட் ஆகலை, பட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே த்ரில்லர் ஜானரில் போகுது, நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் டைமும் பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது. ஜெயம் ரவி செம்மையாக இருந்தது, அந்த லுக்கு நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த லுக்கு. போன படத்துல லுக்கு நல்லா இருந்தது, இந்த படத்துல லுக்கு நல்லா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரு ரகடான கேரக்டர், அவங்க ஒரு இன்ஸ்பிரேட்டர், ரகடான கேரக்டர், எல்லாரையும் அடிக்கிறதா கேரக்டராக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு கீர்த்தி சுரேஷ் ஃபேன் நான், நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ, அவர் எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். நல்லா நான் தாராளமாக பா, ஃபேமிலி கதை தான் ப்ரோ, அப்பா பொண்ணு கதை மாதிரி தான் அது பாதி, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ, தேங்க்யூ. அவன் நல்லா வச்சுருக்காங்க, அருமையாக இன்ஸ்பெக்டராக வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அவன் கேரக்டரை வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஆக்டர் அட்டகாசம், அவன் நல்லா வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், இல்லை இல்லை, அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் போகுது, தெரியலிங்க போகுது. சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. ஜெயம் ரவி சார் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு ஏஜ்டு மிடில் ஏஜ்டு கேரக்டராக, யங் கேரக்டர் அப்புறம் ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா பொண்ணுக்குள்ளே அந்த எமோஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நிரபராதி கைதிகள் இருக்காங்களா, தப்பே பண்ணாமல் சில நிரபராதி கைதிகள், அவங்க ஃபேமிலிலாம் சமூகத்தில் என்ன மாதிரி பார்க்குறாங்க, ஸோ அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க, நல்லாயிருக்கு. காமெடி யோகி பாபு சார் அப்பப்போ வராரு, காமெடியாக இருக்குது படத்தில், நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. கொஞ்சம் கூட லேகே இல்லை ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது, போர் அடிக்கல, படம் போனதே தெரியல, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயம் ரவி ரெண்டு கேரக்டர், ஒரு யங் கேரக்டர் அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு, சூப்பராக அப்பா பொண்ணுக்குள்ள அந்த எமோஷன் நல்லா பண்ணியிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியை வந்து பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம், எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக சார் நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், நல்லா போகுது, ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல, ரெண்டுமே நல்லா இருக்கு, நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், படம் நல்லா இருந்தது. ஜெயம் ரவி வந்து ரொம்ப காமாக நடிச்சிருக்காரு, அவர் பேசும்போதெல்லாம் இன்னும் மறுபடியும் கேட்கணும் போல இருந்தது. கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க, நைஸ் சார், சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. அவங்க தான் கொஞ்சம் வீக் லிங்க் நினைக்கிறேன் அந்த படத்தில், பல பேரை பார்த்த மாதிரி இருந்தது, அவங்களோட ஆக்டிங் மேனரிசம்லாம் பல பேரை காப்பி பண்ண மாதிரி இருந்தது. கீர்த்தி சுரேஷ் பண்ணதா, நல்லா பண்ணியிருக்காங்க, அதான் அந்த ஒரு ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி, ஆனால் என்னென்னா மேனரிசம் வந்து பல ஹீரோக்களை காப்பி பண்ண மாதிரி இருந்தது, நடிப்பு நல்லா இருந்தது, ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஜெயம் ரவி சார் தான் அவங்கள இது பண்ண மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சு. பட் மேனரிசம் மட்டும் மற்ற இடத்துல காப்பி பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுண்ணா, ரெண்டு ஹாஃப்மே சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம், போர் அடிக்கவே இல்லை, ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, தெரியலிங்க இருந்தது, அருமையாக இருந்தது. ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லாயிருக்கு, கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் நல்லாயிருக்கு.